இயல் இரண்டு, முதல் பாடம் காடு. இந்த காடு அப்படிங்கிறது இயற்கை எழில், இயற்கை எழில் அப்படின்ற புக்கிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது யாருன்னா ஓமை கவிஞர் என அழைக்கப்படும் சுரதா. ஸோ இதில் இந்த பச்சை மயில் நடக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், இது மனப்பாட பாட்டு. ஸோ அந்த பாட்டை பார்த்துக்குங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் இதெல்லாம் வாசித்துக்குங்க. டைரெக்டாக நம்ம நூல் வழிக்கு போயிடலாம். சுரதா, இயற்பெயர் ராஜகோபாலன். இவங்க பாரதிதாசன் மேலே அதிகமாக பற்று இருக்கும், அதனால் இவர் தன்னோட இயற்பெயர் தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படி மாற்றிக்குவாங்க. சுப்புரத்தினதாசன் இது யார் பேர் அப்படின்னா சுப்புரத்தினம் அப்படின்னு பாரதிதாசனோட இயற்பெயர். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயரான சுப்புரத்தினம் அதை இவருக்கு வச்சுக்குவார். யாருக்கு? ராஜகோபாலனுக்கு. என்னென்னு வச்சுருப்பார் அப்படின்னா சுப்புரத்தினதாசன், அதை தான் சுரதா சுரதா அப்படின்னு சுருக்கமாக சொல்லி கூப்பிட்றாங்க. அடுத்து இவர் ஓமை கவிஞர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதலில் வல்லவர். அப்போ ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சுரதா, அதனால் இவரை ஓமை கவிஞர்னு சொல்கிறோம். இவரதுன்னு நூல்கள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். ஸோ இதெல்லாமே இவரதுன நூல் தான், அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம். இந்த சுரதா கவிதைகள் அப்படின்ற நூல் இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இயற்கை எழில், கிளிக்கண்ணி அப்படிங்கிறது பாவகையை சேர்ந்தது. கிளிக்கண்ணி அப்படிங்கிறது பாவகையை சேர்ந்தது. இது இனிய சந்தத்தில் பாடப்படுவது, இனிய சந்தத்தில் பாடப்படுவது. அடுத்து காட்டை குறிக்கும் வேறு பேர்கள்னா கா, கால், கான், கானகம், அடவி, அரண், அரணி, ஆரணி, புறவி, பொற்றை, பொழில். ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இதெல்லாமே காடை குறிக்கும் வேறு பேர்கள். இது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு தெரில அப்படின்னா காடை போட்டுருங்க. ஸோ காடு தான் இருக்குது, காடை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரீடை கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பெதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இது சொன்னது பாரதியார். பாட்டை கொடுத்து யாரும் கேட்க வாய்ப்பு இருக்குது பாரதியார். புக்பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்கன்றைன்றது இந்த மாதிரிலாம் வரும், காடு இல்லாமல் அப்படின்னா காடு ப்ளஸ் இல்லாமல் இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா வரும், கொஸ்டின் அனலைஸ் எப்படி பண்ணலான்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், இது எழுந்தது யார் அப்படின்னா ராஜமார்த்தாண்டம். இது நமக்கு மனப்படப்பட்டில்ல. ஸோ நம்ம டேரெக்டாக அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு நூல் வழிக்கு போயிடலாம். நூல் வழியில் ராஜமார்த்தாண்டம், இவர் கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழ் நடத்தியிருக்காரு. ஸோ ராஜமார்த்தாண்டம் கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழ். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்றது புக்குக்காக நூலுக்காக தமிழில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு. அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ் கவிதைகள் தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க. கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க. அப்படி நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இது எழுது யாருன்னா ராஜமார்த்தாண்டம். இவரோட சிற்றிதழ் எதுனா கொல்லிப்பாவை. இவர் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு எதுக்காக வாங்கியிருக்கார் அப்படின்னா ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் அப்படின்ற டைட்டிலுக்காக. அடுத்து இவரோட தமிழ் கவிதை தொகுப்பு எதுனா கொங்குதோர் வாழ்க்கை. அடுத்து இதெல்லாமே கலாப்பிரியாத எழுதியிருக்காங்க. கொப்புள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காடு குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது. இதெல்லாமே கலாப்பிரியா. இதெல்லாம் சென்ட்ரி ஹைக்யூன்னு சொல்கிற மாதிரி மூன்று அடி நான்கு அடி கவிதைகள். புக்பே கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து விலங்குகள் உலகம். விலங்குகள் உலகம் இதில் இந்த களக்காடு முன்னந்துரை இருக்கு இல்லையா, பொதுகை மலையில் இருக்குது. ஸோ அந்த களக்காடு முன்னந்துரை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும், அது மட்டும் நம்ம பார்த்தே போதும். தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா களக்காடு முன்னந்துரை புலிகள் காப்பகம். களக்காடு முன்னந்துரை புலிகள் காப்பகம் இது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பு. யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இதெல்லாமே இருக்குது. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பு, யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இதெல்லாமே அங்கே இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், வன அலுவலர் அவங்கள வனவர்னு சொல்கிறோம். வன அலுவலர் அவங்கள வனவர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து யானைகளை பார்க்க போகிறோம். யானையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு டைப்பு, ஆசிய யானை,
ஆப்பிரிக்க யானை. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஆசிய யானை அப்படின்னா ஆண் யானைக்கு மட்டும் தந்திருக்கும், ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு ஆண் யானைக்கு தந்திருக்கும், பெண் யானைக்கு தந்திருக்கும். ஸோ அதான் சொல்லிப்பாங்க. அப்போ ஆசிய யானை அப்படின்னா ஆண் யானைக்கு மட்டும் தந்திருக்கும், ஆப்பிரிக்க யானைன்னா ஆண் யானை தந்திருக்கும், பெண் யானை எல்லாத்துக்குமே தந்திருக்கும். அடுத்து இது புக் பே க்வெஸ்டின்னு, ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்குவான். சூப்பரில், ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். இது புக் பே க்வெஸ்டின். அடுத்து ஒரு யானை ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் சாப்பிடும், அடுத்து 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். அப்போ 250 கிலோ புல், 65 லிட்டர் தண்ணீர். பட் யானைக்கு கண் பார்வை குறைவு, ஆனால் கேட்கும் ஆற்றல் மோப்ப ஆற்றல் மிகுதி. கண் பார்வை குறைவு பட் கேட்கும் ஆற்றல் மோப்ப ஆற்றல் மிகுதி. ஓகே, அடுத்து கரடி. கரடி பற்றி பார்க்க போகிறோம். கரடி ஒரு அனைத்துணி. அதுக்கு பிடிச்ச சாப்பாடு தானே கரையான் தான். கரடி அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கரையான். இந்த ராக கொடுத்துருக்காங்க கரையான். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல். ஸோ இந்த ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை. கோவையில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய ரெண்டு படிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கரடி. நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். அப்போ நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ வெயிட் இருக்குமா. அதுக்கப்புறம் புலி. புலியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புலி இது ரொம்ப, இது இரவில் மட்டும்தான் வேட்டையாடும். அதே மாதிரி இது ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது புலி. புலிகள் தனித்து வாழும் இயல்பு உடையது. அடுத்து கருவுற்ற புலியானது 96 நாட்கள் அல்லது 96 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் இனம். அப்போ 96 நாள் தான் இது கர்ப்பமாக இருக்கும். அப்போ கருவுற்ற புலியானது 96 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளே ஈனும். அந்த குட்டிகள் 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். ஸோ அந்த குட்டி 2 ஆண்டுகள் வரை வளர்ந்து அதன் பின் அவற்றின் எல்லைகள் பிரிக்கப்பட்டு தனியாக அனுப்பிவிடப்படும். அடுத்து புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலிதான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி ஒரு பண்புள்ள விலங்கு. புலி ஒரு பண்புள்ள விலங்கு. ஓகே, அடுத்து சிங்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் மொத்தம் ரெண்டு வகை. யானை அதே மாதிரி இருந்துச்சு, ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை. இப்போ சிங்கமும் ரெண்டு வகை. அப்போ இந்தியாவில் குஜராத், இந்தியாவில் குஜராத் அந்த மாநிலத்தில் கிர் சரணாலயம் இருக்குது. அப்போ கிர் சரணாலயம் எங்கே இருக்குன்னா குஜராத். எதுக்காக அப்படின்னா சிங்கங்களுக்காக. அடுத்து இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். ஓகே, அடுத்து சருகுமான், மிலாமான், வெளிமான் இதெல்லாமே மானோட வகைகள். சருகுமான், மிலாமான், வெளிமான் எல்லா வகை மான்களும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை. அப்போ எல்லா மான்களிலுமே புள்ளி மான் மட்டும்தான் ரொம்ப அழகானதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவோட மான் வகை தானே சருகுமான், மிலாமான், வெளிமான். பட் அழகானது புள்ளிமான். இது நமக்கு தெரியும், புளி பசித்தாலும் புல்லை தின்னாது. இது பழமொழி. அடுத்த புக் பே க்வெஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்திய வனமகன். இந்திய வனமகன் யார் அப்படின்னா ஜாதவ் பயோங். இவருக்கு 2012 நேரு யூனிவர்சிட்டிலேருந்து இவருக்கு பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் விராட் அப்படின்ற இடத்துல பிறந்தவர் தான் ஜாதவ் பயோங். இது எங்கே இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் இருக்குது. ஸோ இவர் பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் ஒரு தீவையை உருவாக்கியிருப்பார். அதனால தான் இவரை இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள், சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். சமூக காடுகள் வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டம், அந்த திட்டம் அரசுக்கு கொண்டு வந்துச்சு. அது இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஒரு தீவை உருவாக்குறதுக்கு. அப்புறமா அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத். அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர் இவருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாருக்கு அப்படின்னா ஜாதவ் பயங் அப்படின்றவருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
அடுத்து இதெல்லாம் அவர் எப்போலாம் காட்டை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தெரிந்து கொள்ளவும் பாருங்கள். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலேருந்து ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்திய வனமகன் யாருன்னா ஜாதவ். அவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா நேரு பல்கலைக்கழகம் 2012. அடுத்து 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புறு முனைவர் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் அப்படின்ற பட்டம். அடுத்து ஜிட்டுகலிட்டா அப்படின்ற ஒரு வனவிலங்கு ஆர்வலர், ஜிட்டுகலிட்டா அப்படின்ற ஒரு வனவிலங்கு ஆர்வலர், ஸோ அவர் காடை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அதை சொல்லிப்பாங்க. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழில் இவரோட இந்த காட்டு ஒரு புது காட்டையே உருவாக்கியிருக்காரு அப்படின்ட்டு வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த வெளியே வந்த இதழ் எது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து இதெல்லாம் கதை தான் இருக்கும். ஓகே, 4 குறுக்கங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது. குறுக்கங்கள் இப்போ குறுக்கங்கள் மொத்தம் 4 பெறும். அடுத்து எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கும் உரிய கால அளவு உண்டு. அந்த உரிய காலம் இருக்குல்ல, அந்த செகண்ட்ஸ், அந்த சுடக்கு போடுறது அல்லது அந்த செகண்டு, அதை தான் மாத்திரையும் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐகார குறுக்கம் வையம் சமையல் பறவை, வையம் வையம் சமையல் பறவை என சொற்களில் முதல் இலை இறுதி ஆகிய இடத்தில் வருகிறது. ஸோ அப்படி வரும்பொழுது 2 அளவுலேருந்து குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு 2 அளவுலேருந்து கம்மியாக குறைந்து ஒழிக்கிறனால இதை குறுக்கம் சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த வையம் சமையல் பறவை, ஸோ இந்த வை மை வை இதெல்லாமே ஐ அப்படிங்கிறது வரனால இது ஐகார குறுக்கம். இந்த இதில் பாருங்கள், ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 அளவில் ஒழிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1.5 அளவில் ஒழிக்கும். அடுத்து அவுகார குறுக்கம் அவ் வவ். இந்த இடத்துல தனித்துவரும் இடங்களில் தனக்குரிய 2 அளவிலிருந்து முழுமையாக ஒழிக்கிறது. அவ் வவ் இது ரெண்டுமே தனக்குரிய 2 அளவில் முழுமையாக ஒழிக்கிது. எடுத்துக்காட்டுதுன்னா அவ்வையார் வவ்வால் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 வந்து குறைந்து 1.5 ஒழிக்குது. அதாவது அவ் வவ் அப்படின்னா 2 கரெக்டாக ஒழிக்கும். பட் அவ்வையார் வவ்வால் மாறுறப்ப அதோட மாத்திரை குறைந்து 1.5 குறைக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த அவுகார குறுக்கம், இந்த அவுகாரங்கிறது இடையிலும் இறுதியும் வராது, முன்னாடி மட்டும்தான் வரும் அவ் வவ் அப்படின்ற இடத்துல. அடுத்து மகர குறுக்கம் வலம் வந்தான். ஸோ வளம் வந்தான் என்பது மகர மெய்யெழுத்தை அடுத்து வரும் வகர எழுத்து வருவதால் மகரையை அதோட அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையே குறைந்து ஒழிக்கும். அப்போ வளம் வந்தான் மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வளம் வந்தான். இந்த இடத்துல இது அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவை குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரி இந்த மகர குறுக்கம்னால தான் இந்த போலும் அப்படிங்கிறது போன் அப்படின்னும் மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படின்னும் மாறும். ஸோ தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவை குறைந்து ஒழிக்கிறதுனால இது மகர குறுக்கம்னு சொல்கிறோம். அடுத்து ஆயுத குறுக்கம் அக்து எஃகு. இந்த மாதிரியான ஆயுத எழுத்தில் தனக்குரிய அரை மாதிரி அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. முள் ப்ளஸ் தீது முக்தீது, கல் ப்ளஸ் தீது கற்றீது. இந்த மாதிரி இடத்துல ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாதிரி அளவிலிருந்து குறைந்து கால் மாதிரி அளவாக ஒழிக்கிறது. அப்போ அக்து எக்து இதில் அரை மாதிரி அளவு அப்படியே ஒழிக்கும். முள் ப்ளஸ் தீது முக்தீது, கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படின்னு மாறுறப்ப அந்த அரை மாதிரி அளவுலேருந்து குறைந்து கால் மாதிரி அளவாக ஒழிக்கும். ஸோ இதுதான் ஆயுத குறுக்கம். அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டினாக ட்ரை பண்ணி பாருங்கள். உயிர்தினை அக்ரிணை நம்ம தெரியும், 6 அறிவு இருந்துச்சுன்னா உயிர்தினை, அது 1 கம்மியாக இருந்தால் கூட அது அக்ரிணை. பால் பால் 5 வகைப்படும், ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். கல் பசு இதெல்லாமே ஒன்றன் பால், மண் புழுக்கள் பசுக்கள் இதெல்லாமே பலவின் பால். ஓகே, அடுத்து திருக்குறள். திருக்குறள் இதை முப்பால் தெய்வ நூல் பொய்யா பொய்யா மொழி இதை மேலே சொல்கிறோம். ஸோ எழுதுனது திருவள்ளுவர், அவர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னானவலர்னு சொல்கிறாங்க. அணுவை துளைத்தல் கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்னு திருக்குறளில் சொன்னது ஔவையார். அடுத்து இருக்கிற இந்த திருக்குறளையும் அதோட பொருளையும் வாசித்துக்குங்க. 6th 7th எய்த்துலாம் இதோட அணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு அணி தான் மெயின். ஸோ அணி தான் கேட்பாங்க அதிகமாக. அடுத்து நம்ம டேரெக்டாக நூல் வழி போயிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் இதெல்லாமே இவரோட சிறப்பு பெயர். இதோட இந்த நூல் பேர் குறள். பட் இதுக்கு ஒரு இது கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறதுக்காக திரு அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ திருக்குறள், திருக்குறள் மொத்தம் 3 பிரிச்சிருக்காங்க. அகம்பால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால், அறம் 38 பொருள் 70 இன்பம் 25 மொத்தம் சேர்த்தா 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு, அப்போ 1330 பாட்டு. அப்போ அறம் பொருள் இன்பம், அறம் 38 பொருள் 70 இன்பம் 25. அடுத்து இந்த நூலுக்கு முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழி அப்படின்னு வேறு வேறு பேர் இருக்குது. ஓகே, அடுத்து புக் பை கொஸ்டின். புக் பை கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த இதில் ஹரிச்சந்திர நாடகம், ஹரிச்சந்திரன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பொய் பேசாமல் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து காந்தியடிகள் வந்தனால அவரும் பொய் பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹரிச்சந்திரனோட பொய் பேசாமையை பார்த்தா காந்தியடிகள் பொய் பேசாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.